ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தங்க தமிழ் தளபதி என்ற ஷோ. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து லைட்ஸ் ஆன் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் சினிமா துறைக்கு வந்தவுடனே உச்ச நடிகராக இடம்பெறவில்லை. இவர் பல தடைகளை கடந்து பல போராட்டங்களுக்கு பிறகு தனக்கான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிச்சிருக்காரு. இவரின் வளர்ச்சி பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவரின் நடிப்பில் பல படங்கள் வெளிவந்தாலும் துப்பாக்கி படத்திற்கு தனியிடம் இருக்கு. ஏனென்றால் இந்த படத்திற்கு பல பிரச்சனைகளை பலரும் ஏற்படுத்த அதனை எல்லாம் முறியடித்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் தான் தளபதி விஜயின் ஏ ஆர் முருகதாஸ் முதல் முறையாக கூட்டணி அமைத்திருந்தார். தளபதி விஜய் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் இந்த படத்தில் தான் ஆரம்பித்தார். தளபதி விஜய் ரசிகர்களால் இந்த படத்தை அவ்வளவு எளிதில் மறக்க முடியாது. இந்த படம் முதலில் அக்ஷய்குமாருக்கு சொன்னார்கள். ஆனால் அதன் பிறகு தளபதி விஜய் நடித்து இந்த கதையை பிரம்மாண்ட வெற்றி படமாக மாற்றியிருந்தார். இந்த படம் 2012 தீபாவளிக்கு வெளியாக இருந்தது. வெளியாகும் போது பல பிரச்சனைகள் அதனை எல்லாம் கடந்து ஒரு வழியாக படம் திரையரங்கில் வெளியானது. இந்த படத்தில் தளபதி விஜய் ராணுவ வீரராக நடித்து அனைவரையும் மிரட்டியிருந்தார். இந்த படத்தில் தளபதி தவிர வேறு யாரும் நடித்திருந்தால் நல்லாவே இருந்திருக்காது. அந்த அளவிற்கு நடிப்பில் தனது மாச காட்டியிருந்தார். இந்த படத்தில் அலட்டி கொள்ளாத நடிப்பு, அமைதியாக மாசான வசனம் என எல்லோரும் கொண்டாட வைத்தது துப்பாக்கி படம். இந்த படத்தில் எல்லா காட்சிகளும் ரசிகர்களுக்கு பிடித்த வகையில் எடுத்திருந்தார் ஏ ஆர் முருகதாஸ். தளபதி விஜய் சொல்லும் ஐ எம் வெயிட்டிங் என்ற வசனம் இன்று வரை ரசிகர்களை கொண்டாட வச்சிட்டு இருக்கு. அவர் சொல்லும் விதம் எல்லோரையும் மிரள வச்சது. தமிழ் சினிமாவில் தற்போது அனைத்து வெற்றி பெற்ற படங்களின் 2 பாகங்கள் எடுக்கப்பட்டு வருது. இதில் அனைவரும் எதிர்பார்ப்பது தளபதி விஜயின் துப்பாக்கி படத்தின் 2 பாகம் தான். இந்த படத்தின் 2 பாகத்தின் கதை ஏற்கனவே தயாராக இருப்பதாக ஏ ஆர் முருகதாஸ் சில பேட்டிகளில் கூறியிருக்காரு. ஒரு பிரபல விருது விழாவில் முருகதாஸ் தளபதி விஜயின் துப்பாக்கி 2 பாகத்திற்கு ஓகே சொல்லிவிட்டார் என்று கூறியிருக்காங்க. இது அனைத்து ரசிகர்களையும் கொண்டாட வைத்தது. ஆனால் எப்போது ஆரம்பிப்பார்கள் என்பது பற்றி வெளியிடல. தற்போது தளபதி விஜய் விகில் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி 64 படத்துல நடிக்க இருக்காரு. தளபதி 64 படம் அடுத்த வருடம் கோடை விடுமுறையில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தை மிக விரைவில் முடித்துவிட தளபதி முடிவு செஞ்சிருக்காராம். தளபதியின் அடுத்த படம் யாருடன் இருக்கும் என்பதை பற்றி எதுவுமே தெரியல. சங்கருடன் இணைய இருக்கிறார் என்ற தகவல் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதுவும் முதல்வன் 2 பாகத்தில் நடிக்க இருக்கிறார் என்ற தகவல் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு. நீண்ட வருடங்களாக தளபதி விஜய் சங்கர் எப்போது இணைவார்கள் என்ற கேள்வி அனைத்து ரசிகர்களிடமும் இருந்துட்டு இருக்கு. அதே வேளையில் முருகதாசுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்று ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தளபதி 65 படத்தை யார் இயக்குவார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கு. இந்த லிஸ்டில் மோகன் ராஜா இடம் பெற்றிருக்காரு. அவரும் ஏற்கனவே தளபதி விஜயிடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்காராம். தற்போது அவர் தனி ஒருவன் 2 பாகத்தில் பிஸியாக இருக்காரு. அதனைத் தொடர்ந்து தளபதி விஜயுடன் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கார் என்றும் சில பேட்டிகள்ல கூறியிருக்காங்க. இதனால் தளபதி 65 படத்திற்கு மிகப்பெரிய போட்டி எழுந்திருக்கு. இந்நிலையில் முருகதாசை சந்தித்த ரசிகர் ஒருவர் துப்பாக்கி 2 பாகம் எப்போது எடுப்பீர்கள் என்று கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்த வருடம் அறிவிப்பு வெளிவரும் என்று கூறியிருக்காரு. தளபதியை கேட்டதாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்காரு. அதற்கு கண்டிப்பாக என்று பேசியிருக்காரு. இதனால் 2 பாகத்தின் வேலைகள் அடுத்த வருடம் ஆரம்பிக்கும் என தெரியுது. முருகதாஸ் தற்போது தர்பார் படத்தின் வேலைகள்ல பிஸியாக இருக்காரு. இதனைத் தொடர்ந்து அவர் துப்பாக்கி 2 பாகத்தை எடுப்பார் என தெரியுது. இவரும் அல்லு அர்ஜுனும் இணைய போகிறார்கள் என்று செய்திகள் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருந்தது. இதனால் அல்லு அர்ஜுன் துப்பாக்கி 2 பாகத்தில் இணைவாரா என்ற கேள்வி ரசிகர்களை யோசிக்க வச்சிருக்கு. அல்லு அர்ஜுன் தளபதி விஜயுடன் இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் என்று கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவியுங்கள்.